நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சித்து மோகன் சேனல் சார்பாக உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இது வந்து சாதாரணமாக நம்ம ஒரு வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக வந்துட்டு நம்ம சொல்லிடுறோம், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே அந்த வாழ்த்துக்களுக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு அப்படின்றது இருக்குது, ஒரு பெரிய ரத்த சரித்திரம் அப்படின்றது இருக்குது. 1947 வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறப்போ ஈஸியாக வந்து கிடச்சிடல, ரொம்ப ஈஸியாக வந்து கிடச்சிடல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அதை வாங்கினாங்க. இதை நான் சொல்கிறப்போ வந்து உங்கள் மனசில் நிறைய பேருக்கு ஒரு சில இமேஜினேஷன்ஸ் வரும். என்னென்னா, இந்த சுதந்திரத்துக்காண்டி இந்தியாவுக்கு போராடியவர்கள் வந்து கதர் சட்டை போட்டுக்கிட்டு தொப்பி தலையில் வெள்ளை தொப்பி தலையில் மாட்டிக்கிட்டு காந்தியவாதிகளாக போராடினவங்க தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு சிலர் வந்து யோசிக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது, இது பல பேரோட எஃபர்ட்னால வந்தது அப்படின்றத இந்த வீடியோ வாயில் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சது அப்படின்றத இந்த வீடியோட இறுதியில் நான் அல்டிமேட்டாக சொல்ல போகிறேன், ஷார்ட்டாக தான் நான் சொல்ல போகிறேன். தொடக்கத்தில் வெள்ளையர்களோட ஆட்சி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். வெள்ளையர்களோட ஆட்சி சொல்லணும்னா, கிழக்கு இந்திய கம்பெனியினுடைய அந்த ஆட்சி, அந்த ரூல் வந்து 1757 பேட்டில் ஆஃப் பிளாசியில் பிரிட்டிஷ் ஜெயிக்கிறாங்க, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து இந்தியாவினுடைய பெரும்பாலான பகுதி வந்து அந்த டயத்தில் அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துடுது. அதுக்கப்புறம் 1760 வந்து இன்னும் பெரும்பான்மையான பகுதியில் வந்து ஜெயிக்கிறாங்க. சவுத் இந்தியாவில் வந்து கர்நாடிக் வாஷில் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட கண்ட்ரோலுக்கு கீழே இந்தியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டயத்திலிருந்து இந்த 1857, அதாவது ரிவால்ட் ஆஃப் 1857 நம்ம சொல்லணும்ல, அந்த 100 வருஷ பீரியடில், இந்த 100 வருஷ பீரியட வந்து நம்ம கம்பெனி ரூல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ரூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ரூல் அப்போ வந்து அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சிக்கு வந்து இந்தியாவை பெரிய அளவில் வந்து சுரண்டினாங்க, பாரபட்சமே பார்க்காம வந்துட்டு அவங்க சுரண்டினாங்க. அதனால இந்தியாவில் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள், அப்புறம் பெரிய அளவுக்கு யுத்தங்கள் கூட அவங்க மேலே வந்து நிகழ்ந்தது. நீங்கள் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாட்டிலேயே புலித்தேவர், அப்புறம் வந்து மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், இவங்க எல்லாருமே வந்துட்டு வெள்ளையர்களுக்கு எதிராக வந்துட்டு போராடினாங்க. அதேமாதிரி நார்த்லேயும் பெரிய அளவில் வெள்ளையருக்கு எதிராக போராட்டம் அப்படின்றது வந்து நிகழ்ந்தது. 1857 தான் ரிவால்ட் ஆஃப் 1857 அப்போ தான் இது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வந்து வெடிச்சது. மோஸ்ட்டாக நார்த் இந்தியாவில் தான் வந்துட்டு அது நடந்தது. ஆனால் அதை வந்து பிரிட்டிஷ் வந்து ஒடுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியர்கள் மத்தியில் யூனிட்டி அப்படின்றது இல்லை. இப்போ ஒரு மன்னன் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்துட்டு போராடுறான்னா, அந்த மன்னனினுடைய எதிரி, அவனுடைய சாம்ராஜ்யத்தினுடைய எதிரி வந்து பிரிட்டிஷோட நண்பனாக இருந்தான். ஸோ இப்படி இந்த டிவைட் அண்ட் ரூலில் வந்து அவன் பெரிய அளவுக்கு வந்து நம்மளை சப்ரஸ் பண்ணி அப்படியே கண்ட்ரோலே வச்சுருந்தாங்க. 1857 நடந்த அந்த சம்பவத்தை பார்த்து அவங்க பெரிய அளவுக்கு பயந்துட்டாங்க. இந்தியா ஒரு ஃபேக்டரியில் யூனிட்டியாக பிரிட்டிஷ்க்கு எதிராக போராட முடியும் அப்படின்றது அவன் மனதில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்திடுச்சு. அதனால 1857 பெரிய அளவுக்கு ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தாங்க. கம்பெனி ரூலை தூக்கிட்டு டைரெக்டாக பிரிட்டிஷ் க்ரோனுக்கு கீழே, கண்ட்ரோலுக்கு கீழே வந்துட்டு இந்தியாவை ரூல் பண்ணாங்க. கவர்னர் ஜெனரல் அப்படின்றத வந்து வைசராய் அப்படின்ற வந்து மாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. பெரிய அளவுக்கு அவங்க மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் அந்த அவங்க இந்தியா வந்து டீல் பண்ண விதம் இருக்குல்ல, அது அதே மாதிரி தான் இருந்தது. ஒரு மாற்றான் கைப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கம்பெனியோட முன்னாடி கம்பெனி கொள்ளையடிச்சாங்கன்னா, இப்போ டேரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சுதந்திர போராட்டம் நீர்த்து போன மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இந்தியா நேஷனல் காங்கிரஸ் வந்தது. இப்போ 1901-1902 இந்த சமயத்துலேருந்து அப்படியே அது நல்லா பேஸ் அப்படியே கெயின் பண்ணி வருது. அப்போ காங்கிரஸ் வந்து அந்த அஜெண்டாவை மாற்றுறாங்க. சுதந்திரம் கிடைக்கிறது அப்படின்றது மெயின் மோட்டோவாக இல்லாமல் அவங்க வந்து முதல்ல எதுக்காக அப்படி போராடுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பிரிட்டிஷோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து எங்களுக்கு நிறைய இடம் வேணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷோட பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியன் ரெப்ரஸன்டேஷனை வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அதிகமாக்கணும் அப்படின்றதுனா அவங்களுடைய போராட்டம் அப்படின்றது முதல்ல இருக்குது. அதாவது வெள்ளையர்களை உடனடியாக இந்தியா விட்டு வெளியேற்ற முடியாது அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். காந்தியும் இதில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார். வெள்ளையர்கள் வந்து இந்தியாவினுடைய நண்பர்கள், ஸோ அவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தான் புரிய வைக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை வந்து அவர் கையில் எடுத்தார். உலகத்தில் எந்த நாடுகளுமே பார்த்துடாத அளவு ஒரு நான் வயலண்ட் மெத்தடின் மூலமா, வன்முறை இல்லாத ஒரு விடுதலை போராட்டம் அப்படின்னா வந்துட்டு அது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஞ்ச அந்த விடுதலை போராட்டமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது பெரிய பலனை இந்தியாவுக்கு கொடுத்துச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெரிய பலனை இந்தியாவுக்கு கொடுக்கல. பிரிட்டிஷ் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்தியா சுதந்திரத்துக்காண்டி போராடுறப்போ ஃபோர்ஸ், அவங்களுடைய பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியை யூஸ் பண்ணி பெரிய அளவுக்கு வந்துட்டு ஒடுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி போராட்டம் ஒன்று வரும், அது வேற ஏதோ ஒரு காரணத்தினால வந்துட்டு நீர்த்து போயிடும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து காந்தி கிட்டார் அதை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று பின் ஒன்று காரணங்களாக வந்து இந்தியாவினுடைய அந்த விடுதலை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தது. ஆனால் ஒரு முக்கியமான காரணம் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார். இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆனாலும் ஏன் வந்து அவங்க இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்தாங்க, அதுவும் 2 வருஷத்தில் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா,
பிரிட்டிஷ் கவர்மெண்டினுடைய நோக்கம் அப்படின்றது, அதாவது 1945 அப்புறமா இந்தியாவை வேறு விதமாக பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்கன்னா, அதனால் வரைக்கும் பிரிட்டிஷ், அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவை அவங்க பெரிய அளவுக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சிருந்ததுக்கு முக்கியமான காரணம் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி. இந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியினோட பங்களிப்பு வேர்ல்டு வார் டூல வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்தது. அதாவது நம்மளுக்கே நம்மளோட இந்தியன் ஆர்மியை வந்து வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷ்க்கு எவ்வளோ, அதாவது அலைட் ஃபோர்ஸஸ்க்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு அவங்களும் வந்துட்டு அதை வெளியே உலகத்துக்கு, உலக நாடுகளுக்கு வந்து பெரிய அளவுக்கு சொல்ல இந்தியாவினுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2,000,000 சோல்ஜர்ஸ் இந்தியா சார்பாக பிரிட்டிஷ் காலனி வந்துட்டு சண்டை போட்டாங்க. இன்னைக்கு நார்த் ஈஸ்ட்லேருந்து, மியான்மர்லேருந்து, ஸ்ரீலங்கா, அப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு சில பகுதிகளிலிருந்து ஜப்பானோட கட்டுப்பாட்டுக்கு வராத முக்கியமான காரணம் அந்த சமயத்தில் நம்மளோட இந்தியன் ஆர்மி அங்கே பெரிய அளவுக்கு சண்டை போட்டதுதான். இப்போ பிரிட்டன்ல இருக்கக்கூடிய நேஷனல் மியூசியம்ல பெரிய யுத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்சிடர் பண்றதுல நார்த் ஈஸ்ட்ல நம்ம இந்திய படைகள் ஜப்பான் போர்சஸ விரட்டி அடிச்சதை ஒரு பெரிய யுத்தமாக வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. எப்படி நார்மண்டி லேண்டிங் வந்து ஒரு பெரிய யுத்தமாக அவங்க பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு இதை வந்து ஒரு பெரிய யுத்தமாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ பிரிட்டிஷ் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி அப்படின்றது லாயலாக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே இந்திய நேஷனல் ஆர்மி அப்படின்ற ஒன்றை கையில் எடுத்து அது வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு, ஜப்பான் சரண்டர் ஆனதுனால அது வேற விஷயம். ஆனால் இந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு வந்து எங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பிரிட்டிஷ் கொடுக்கல, எங்களுக்கு சரியான கௌரவ மரியாதை கொடுக்கல. ஆனால் மீன்வேல் மக்கள் யாரை பெரிய அளவுக்கு அந்த டயத்தில் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்திய நேஷனல் ஆர்மியில் இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காண்டி நேரடியாக போய் தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செஞ்சவங்கள தான் வந்து மக்கள் பெரிய அளவுக்கு பாராட்டினாங்க. அவங்களுக்கு பெரிய அளவுக்கு மரியாதை இருந்தது. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் அந்த மரியாதையை டிசர்வ் பண்ணார். அவர் வந்து இங்கேருந்து ஆப்கானிஸ்தான் போனார், ஆப்கானிஸ்தான்லேருந்து மாஸ்கோ போனார், சோவியத் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து ஜெர்மனி போனார், அப்புறம் வந்து ஹிட்லர் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார், அப்புறம் ஜெர்மனியோட சப்மரைன் மூலமா வந்து சிங்கப்பூர் வந்தார், அப்புறம் ஜப்பான் படைகளோட இணைஞ்சு செயல்பட்டார். அது வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அப்போ பிரிட்டிஷ்க்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா, இனிமேல் இந்தியன்ஸோட லாயாலிட்டியை, பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியோட லாயாலிட்டியை 1857 நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் மிஸ் ஆச்சோ அது இனிமேல் திருப்பி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால இந்தியாவுக்கு வந்து சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பெரிய அளவுக்கு முடிவு பண்ணாங்க. அது ஒரு விஷயம், முக்கியமான ஃபேக்டர். இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரிட்டனினுடைய பொருளாதாரம் அப்படின்றது பெரிய அளவில் கிரம்பிள் ஆகிப்போச்சு, சுக்குநூறாகி போச்சுன்னு சொல்லலாம். அவங்க அவங்க நாட்டை ரன் பண்ணுறதுக்கே பெரிய அளவுக்கு பணம் இல்லை. அதனால் ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் சுருட்டிக்கிட்டு கப்பலில் ஏறி வந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இது வந்து செகண்ட் ரீசன். மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கா வந்து அந்த மார்ஷல் பிளானிங் மூலமாக வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு, அவங்களுடைய நேச நாடுகளுக்கு, ஃப்ரான்ஸ், அப்புறம் வந்து யுனைடெட் கிங்டம் போன்ற நாடுகளுக்கு பெரிய அளவுக்கு நிதியுதவி வந்து வழங்குறாங்க. அவங்க அமெரிக்கா வந்து இந்த பிரிட்டன், அப்புறம் பிரான்ஸ், இது போன்ற நாடுகள்கிட்ட நிறைய கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. என்னன்னா, நீங்க வந்து டீகாலனைசேஷன் பண்ணணும், உங்களுடைய காலனியும் இந்த நேரத்தில் நீங்க கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியாது, நான் தான் உங்களுக்கு பணம் தரேன், அதனால நீங்க வந்து அங்கிருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிர்பந்தத்தையும் வந்துட்டு இந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து வைக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டர். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இன்டெரக்டா ஒரு பெரிய ஃபேக்டர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அடால்ஃப் ஹிட்லர். இவர் வந்து டைரக்டா இந்தியா சுதந்திரம் அடையணும் அப்படின்றது நினைச்சாரா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனா பிரிட்டனினுடைய அந்த ஒரு ஆணவத்தை அடக்குன, அதாவது இவரும் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்லு, ஆனால் பிரிட்டன் வந்து நான் தான் சுப்ரீம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில், அவங்கள வந்து அப்படியே முட்டி போட வச்சு அவங்களுக்கு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தவர் வந்து இவர். கடைசியில் போரில் தோத்துட்டாங்க. ஆனால் அது வேற, இவர் ஏற்படுத்தின அந்த தாக்கம் யூரோப்பிய அந்த கண்ட்ரீஸினுடைய அந்த வரைபடத்தையும் வந்துட்டு பெரிய அளவுக்கு மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இவரோட இம்பாக்ட் வந்து இன்னும் 20 வருஷம், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமும் பிரிட்டன்லையும் ஃப்ரான்ஸ்லையும் பெரிய அளவுக்கு அந்த அதிர்வலைகள் அப்படின்றது இருந்துட்டு இருந்தது. ஒரு பெரிய பிஜிஎம் வந்துட்டு இவருக்கு பின்னாடி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இவர் இன்னொரு ஃபேக்டர். ஸோ இப்படியெல்லாம் பல ஃபேக்டர்ஸ், அதாவது முக்கியமாக செகண்ட் வேர்ல்டு வாரை மையப்படுத்தி விஷயங்கள் நடந்ததுனால இந்தியாவுக்கு இமீடியட்டாக 1945 அப்புறம் 2 வருஷத்துல சுதந்திரம் அப்படின்றது கிடைச்சிச்சு. சப்போஸ் காந்தி வந்து சத்தியாகிரகத்தில் போராடிட்டு இருந்தாருன்னா, இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும். அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்ற ஒன்றே இல்லாமல் இருந்திருந்ததுன்னா. ஸோ இதான் என்னோட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் அப்போ பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் இருந்த சர் கிளமெண்ட் அட்லி என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாத்மா காந்தியினுடைய ரோல் இந்தியன் இண்டிபெண்டன்ஸில் கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம இங்கே இந்த ஃபேக்டரோட வந்துட்டு நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் நான் ஸ்பான்டேனியஸாக நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாத் அப்படின்றது, 1947 அப்புறம் இந்தியா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்பயும் நம்மளுக்கு இன்னும் பெரிய பாதை அப்படின்றதுக்கு, ஒரு பெரிய மைல் ஸ்டோனை நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட காலங்கள் காத்திருக்கிறது. அதை கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருமே ஒன்றா இணைஞ்சு, எப்படி வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னாரோ, இந்தியா வந்துட்டு ஒரு வல்லரசு நாடாகணும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி இந்தியா ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும். இந்தியா வந்து எல்லாத்துறையும்
துறைகளிலுமே வந்துட்டு முன்னேறி செயல்பட வேண்டும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பசி, பஞ்சம், பட்டினி, ஊழல் என்று எல்லாமே ஒழிஞ்சு நம்ம வந்து ஒரு நல்ல நாடாக செழுமையாக வாழணும் அப்படின்றத இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல வந்துட்டு நம்ம வந்து உறுதிமொழி ஏற்றுக்கும், எல்லாருமே இணைஞ்சு செயல்படுவோம், நம்ம எல்லாருமே ஒரே டீம் அப்படின்றது வந்து நம்ம மனசில் வச்சுக்கோம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்துமேக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சொல்லிக்கிறேன், எல்லாத்துக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றத. ஸோ நீங்களும் இந்த நாளை வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணி இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு யார் காரணம் அப்படின்றத நீங்களும் தேடி படிங்க, தெரியப்படுத்துங்க. இந்த கதர் சட்டை போட்டுட்டு காந்தியவாதிகள் வந்து ஒரு ஃபேக்டருக்கு உதவி பண்ணாங்க. என்ன ஃபேக்டருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா 1947 சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு ஜனநாயக முறைப்படி, ஒரு அரசியல் கட்சியின் முறைப்படி வந்து ஒரு நாட்டை ஆள்ற ஒரு சிஸ்டம் வந்து இவங்க கொண்டு வந்தாங்க அந்த பிரிட்டிஷ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்ததுனால. ஸோ இதோட என்னோட வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்துமே ரொம்ப நன்றி. என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லியிருக்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பார்த்துமே ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த்.